முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மறைந்த தலைவருமான மு கருணாநிதியின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், விவரம் என்ன? அபிநயா, முன்னாள் முதல்வரும் மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான மு கருணாநிதியினுடைய 98வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் காலை மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள், குறிப்பாக முரசொலி, அண்ணா அறிவாலயம், அதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லமன்ற மரியாதை செலுத்திய அவர் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திலுடைய தனது அறையில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தற்போது முதலாவதாக கொரோனா நிவாரணத் தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே 2000 ரூபாய்க்கான திட்டத்தை தொடங்கி வைத்திருந்த நிலையில் தற்போது இன்று மீண்டும் 2வது தவணையானது 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறைக்கு கீழ் மாதசம்பளமின்றி பணிபுரியக்கூடிய 10000த்துக்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள், பூசாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா கால நிவாரண நிதியாக 4000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி மற்றும் 15 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தற்போது துவக்கி வைக்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தபடியாக கொரோனா நோய் தொற்றினுடைய பாதிப்பு நிவாரணமாக அந்த ஏற்கனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 14 மளிகைப் பொருட்கள் வழங்கும் அந்த தொகுப்பு திட்டமானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்த நீதிபதிகள், காவல்துறையினர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கான அந்த நிவாரணம் வழங்கக்கூடிய இதையும் வழங்குகிறார். உயிரிழந்த நீதிபதியின் குடும்பத்திற்கு 25 ரூபாயும், அதே போல காவலர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயும், அதற்கு அடுத்தபடியாக பத்திரிகையாளர்கள், உயிரிழந்த தேனி மாவட்டத்தில் இருந்த பத்திரிகையாளர் உயர்ந்திருக்கு, அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையும் வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் தொகுதியை முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் ஏற்கனவே மனுக்களானது பெறப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை தொடர்பாகவும் அந்த நடவடிக்கை எடுத்த 10 நபர்களுக்கு அந்த பயன்களை வழங்கக்கூடிய திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார். அபிநயா, ஸ்டாலின் இப்போ இந்த நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். எல்லா பொதுமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எப்போது திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது? பாண்டியராஜ், நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர், எல்லா பொதுமக்களுக்கும் சென்றடையும் வகையில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது? அபிநயா, இன்று முதற்கட்டமாக தலைமைச் செயலகத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு பயனாளிகளுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினமே கொரோனா நிவாரணத் தொகையானது 2000 ரூபாய்க்கான 2வது தவணையானது அதற்கான வழங்கும் பணியானது நாளையிலிருந்து துவங்கும். அதே போல குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2,07,00,000 அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கான அந்த டோக்கன் விநியோகமானது நடைபெற இருக்கிறது. அந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்ற பின்னர் ஒரு நாளைக்கு 200 நபர்கள் வீதம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் மற்றும் அந்த கடைகளில் வந்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொடுத்துள்ளோம். அதே போல இந்த கொரோனா ஊரடங்கின் காரணமாக 14 பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் மளிகை சாமான், குறிப்பாக எண்ணெய், பருப்பு மற்றும் மிளகு உள்ளிட்ட சமையலுக்கு தேவையான 14 பொருட்கள் ஆனது வழங்கப்படுகிறது. தொகுப்பு அந்த தொகுப்பானது அதுக்கான கூப்பன்களும் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பூசாரிகளுக்கு வழங்கும் திட்டமானது தற்போது இங்கே அடையாளமாக இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கிற பூசாரிகள் மற்றும் அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கான நிவாரணத் தொகையானது வழங்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே முதலமைச்சரினுடைய இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டிருந்த தொடர்ச்சியாக அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான திட்டங்களும் தற்போது வழங்கி வர இருக்கிறார். அபிநயா, இந்த பெருந்தொற்று காலத்தில் மக்களுடைய துயர் துடைப்பதற்காகத்தான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது கூட்டம் கூடாமல் இருப்பதற்கோ, கொரோனா பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ, இவற்றையெல்லாம் உறுதி செய்வதற்காக என்னென்ன திட்டத்தை அரசு வைத்திருக்கிறார்? அப்படியா, ஏற்கனவே இந்த திட்டமானது அறிவித்த பொழுதே கொரோனா அலையினுடைய 2வது பெருந்தொற்றின் அலையினுடைய 2வது தொற்றின் காரணமாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அதாவது ரேஷன்கடை இருக்கக்கூடிய பகுதிகளில் 400 நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். அதே போல அந்த ரேஷன் கடை பொருட்கள் வழங்கக்கூடிய அதிகாரிகள், அந்த பணியாற்ற ஊழியர்களை நேரடியாக வீடுகளுக்கே சென்று அதற்கான அந்த கூப்பன்களை வழங்குவார்கள். அவர்களுக்கு என்று பிரத்யேகமா நேரம் ஒதுக்கப்படும். 200 நபர்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த நபர்களுக்கு என்று ஒவ்வொரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அந்த நேரத்தில் மட்டும்தான் வர வேண்டும். அப்படி வரக்கூடிய நபர்களும் ரேஷன் கடை மற்றும் அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்தில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும், ஒரு கார்டுக்கு பொருட்கள் வாங்க ஒருவர் மட்டுமே வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த திட்டமானது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் அதே போலதான் அனைத்து பணிகளுக்கும் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று வழங்கக்கூடிய பகுதிகளும், அதே போல இந்த கொரோனாவினுடைய பெருந்தொற்று காலம் என்பதனால் கூட்டம் கூடாமல் இருப்பதும், சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும், முகக்கவசம் அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது. அப்படின்னு
மளிகை பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம், 2000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இதன் மூலமாக எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள்? கிட்டத்தட்ட அரிசி அட்டை குடும்ப அட்டைதாரர்கள் தமிழகத்தில் 2,07,00,000 அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே முதல் கட்ட தவணையானது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட தவணையானது 31ஆம் தேதிக்குள் முடிந்திருக்கிற நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள், அதே போல கொரோனாவினால் இதுக்கு தொற்று ஏற்பட்டக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல கொரோனாவுடன் தொடர்பில் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல இந்த ஊரடங்கின் காரணமாக ஊர்களுக்கு சென்ற நபர்கள் என்பவர்கள் எல்லாம் ஜூன் மாத முதல் வாரத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திட்டங்களும் அதே போல இந்த கொரோனாவினுடைய இந்த ஊரடங்கு காரணமாக அனைத்து அட்டைதாரர்களுக்குமான இந்த 2 அந்த 14 பொருட்கள் அடங்கிய எண்ணெய், பருப்பு, மிளகு, சீரகம், உப்பு, சோப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பானதும் அதே போல இந்த 2,07,00,000 கார்டுகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அபிநயா. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ்.